தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம விஜய் தமிழ் மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. சென்னை வளசரவாக்கத்தில் நடிகை ரியாமிகா தற்கொலைக்கு 3 காரணங்கள் இருக்கலாம் என்று போலீசார் விசாரணையில் கருதுகின்றனர். அது தொடர்பாக அவருடன் தங்கியிருந்த பிரகாஷ், காதலன் தினேஷ் ஆகியோரிடமும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. சென்னை வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் ராதாநகர் 3வது தெருவில் குடியிருந்தவர் நடிகை ரியாமிகா. இவருக்கு வயது 26. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், எக்ஸ் வீடியோஸ், அகோரி ஆகிய படங்களில் நடித்தவர். இவர் தன்னுடைய அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து வளசரவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து போலீசார் கூறுகையில், நடிகை ரியாமிகாவும் அவருடைய உறவினர் பிரகாஷும் சென்னையில் குடியிருந்து வந்தனர். ரியாமிகா தினேஷ் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பட வாய்ப்பே இல்லாததால் ரியாமிகா சில மாதங்களாக மன வருத்தத்தில் இருந்து வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவு காதலன் தினேஷுக்கு ஃபோன் செய்து உடனடியாக வீட்டுக்கு வரும்படி அழைத்துள்ளார். நேரமாகிவிட்டதால் காலையில் வருகிறேன் என்று தினேஷ் கூறியுள்ளார். அதன் பிறகு பிரகாஷுக்கு ரியாமிகாவும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து தன்னுடைய அறைக்கு ரியாமிகா சென்று விட்டார். காலையில் கண்விழித்த அவர் அறையிலிருந்து வெளியில் வந்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் அறைக்கு சென்று தூங்கிவிட்டார். அப்போது தினேஷ் வீட்டுக்கு வந்துள்ளார். தினேஷும் பிரகாஷும் சேர்ந்து சாம்பார் வைத்து சைவ சமையல் செய்துள்ளனர். அதன் பிறகு சாப்பிடுவதற்காக ரியாமிகாவை எழுப்ப அறைக்கு சென்றுள்ளனர். ஆனால் கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்துள்ளது. இதனால் பின்பக்க ஜன்னல் வழியாக அவர்கள் அறையை எட்டி பார்த்துள்ளனர். அப்போதுதான் ரியாமிகா தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த அவர்கள் எங்களுக்கு தகவல் தெரிவித்தனர் என்று போலீஸ் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். உடனடியாக நாங்கள் சென்று ரியாமிகாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அங்கு அவர் இறந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இதனால் பிரேத பரிசோதனைக்காக அவரின் சடலத்தை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளோம் என்று போலீசார் கூறியுள்ளனர். மேலும் போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், ரியாமிகாவின் தற்கொலைக்கான காரணம் என்னவென்று விசாரித்து வருகிறோம். அது தொடர்பாக பிரகாஷ், தினேஷ் ஆகியோரிடம் விசாரித்தபோது சில மாதங்களாக பட வாய்ப்பு இல்லாமல் அவர் மனவேதனையில் இருந்ததாக தெரிவித்தனர். மேலும் ரியாமிகாவின் அறையை சோதனை செய்தபோது அங்கு குறிப்பிடும் வகையில் எந்த தடயங்களும் கிடைக்கவில்லை. இதனால் அவரின் செல்போனில் உள்ள வீடியோக்கள், ஆடியோக்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து வருகிறோம். மேலும் அவர் கடைசியாக ஃபோனில் பேசியவர்களிடம் விசாரித்து வருகின்றோம். இதற்கிடையில் ரியாமிகாவின் தம்பி பிரகாஷுக்கு நிரந்தர வேலை இல்லை. இதனால் ரியாமிகாவின் தற்கொலைக்கு பொருளாதார நெருக்கடியே முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கருதுகிறோம். மேலும் தற்கொலைக்கு முன் தினேஷ் ரியாமிகாவிடம் சரியாக பேசவில்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதோடு தம்பி பிரகாஷும் ரியாமிகாவும் தகராறு செய்துள்ளனர். இந்த 3 காரணங்களுக்காக நடிகை ரியாமிகா தற்கொலை செய்து கொண்டாரா என்று விசாரித்து வருகிறோம். இருப்பினும் விசாரணைக்கு பிறகுதான் உண்மையான காரணம் தெரிய வரும் என்று அந்த உயரதிகாரி கூறியுள்ளார். ரியாமிகா குறித்து மேலும் விசாரித்த போது அவரின் சொந்த ஊர் ஈரோடு. விவசாய குடும்பத்தை சேர்ந்த அவரின் பெற்றோர்கள் இறந்து விட்டனர். அவருக்கு ஒரு தம்பியும் ஒரு சகோதரியும் உள்ளனர். அவர் சென்னையில் குடியிருந்து வருகின்றார். இன்ஜினியரிங் முடித்த நடிகை ரியாமிகாவுக்கு சினிமாவில் கதாநாயகியாக நடித்து பெயரும் புகழும் பெற வேண்டும் என்று சிறுவயது முதல் ஆசை. இதனால் அவர் சினிமாவுக்குள் நுழைந்து கதாநாயகியாக நடித்தார். இதுவரை 3 படங்களில் அவர் நடித்துள்ளார். அவரின் தூரத்து உறவினரான பிரகாஷ் உதவி இயக்குநராக உள்ளார். தற்போது அவருக்கும் சரிவர பட வாய்ப்புகள் இல்லை. கடந்த 6 மாதங்களாக சென்னையை சேர்ந்த தினேஷ் என்பவரை ரியாமிகா காதலித்து வந்துள்ளார். தினேஷ் ஜிம் மாஸ்டராக உள்ளார் போன்ற தகவல்களும் தெரிய வந்துள்ளன. இதற்கிடையில் ரியாமிகா தற்கொலை செய்து கொண்ட தகவல் அவரின் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். நடிகை ரியாமிகா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட தகவல் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.